மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் தலைமையில் பொறுப்பேற்ற இந்த ஆட்சியில் பன்னெடுங்காலமாக நடைபெறாமல் இருந்த திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு குடமுழுக்குகளும் திருக்கோயிலுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுகின்ற வகையிலும் மாண்புமிகு தமிழக முதல்வர் பொறுப்பேற்ற பிறகு இன்றைக்கு நடக்கின்ற குடமுழுக்குகளோடு சேர்த்து 394 திருக்கோயில்கள் இதுவரையில் குடமுழுக்கு நடந்தேறியிருக்கின்றது. இன்றைக்கு குறிப்பாக ராக்காயி அம்மனுடைய திருப்பணிகள் முடிவுற்று 1,20,00,000 செலவில் உபயதாரர்கள் மற்றும் திருக்கோயில் நிதியோடு திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு பக்தர்கள் பரவசத்தோடு இன்றைக்கு கும்பாபிஷேகம் நிறைவுற்றிருக்கின்றது. இந்த நிறைவுற்ற இந்த கும்பாபிஷேகத்தில் இந்த மாவட்டத்துடைய அமைச்சர் ஆன்மீக செம்மல் அருமையண்ணன் மூர்த்தி அவர்களும் அதேபோல் இந்த திருக்கோயிலுடைய தக்கார் அன்பிற்கினிய அருமையண்ணன் வெங்கடாஜலம் அவர்களும் நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அவர்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் கலந்து கொண்டு இந்த நிகழ்வு சிறப்புற குடமுழுக்கு நடந்தேறியிருக்கின்றது. அதை தொடர்ந்து அறுபடை வீடுகளில் ஒரு வீடான பழமுதிர் சோலையில் நல்மணம் கொண்டோர் மூவர் இணைந்து சுமார் 2 கோடி ரூபாய் செலவில் வெள்ளிக்கதவுகள் அமைக்கின்ற பணி இன்றைக்கு துவக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக விநாயகர், முருகர், வேல்முருகர் 3 சன்னதிகளுக்கும் வெள்ளிக்கதவினாலான கதவுகள் இன்றைக்கு உபயதாரர்கள் முன்னிலையில் திருப்பணி துவக்கப்பட்டிருக்கின்றது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த திருக்கோயிலுக்கு அன்னதான குடம், கழிவறை, அதேபோல் மலைப்பாதை போன்ற அனைத்து வசதிகளுக்கும் ரூபாய் 13.5 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த பணிகளை திருக்கோயிலுடைய தக்கார் என்ற முறையில் அண்ணன் வெங்கடாஜலம் அவர்களும் நம்முடைய மாவட்ட அமைச்சர் அன்பிற்கினிய மூர்த்தி அவர்களும் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இணைந்து இந்த பணிகள் நேர்த்தியாகவும் அதே நேரத்தில் காலதாமதம் ஏற்படாமல் இருக்கின்ற வகையிலும் இன்றைக்கு இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு 1000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பழமையான கோயில்களுக்கு சுமார் 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து இன்றைக்கு கிட்டத்தட்ட 114 திருக்கோயில்கள் திருப்பணிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இந்த திருப்பணிகள் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நோக்கம் என்னவென்றால் மன்னர்களாலும் அரசர்களாலும் உருவாக்கி தரப்பட்ட இந்த திருக்கோயில்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த திருக்கோயிலுடைய தொன்மை வாய்ந்த தொல்லியல் நிறைந்த நீண்ட நெடிய பாரம்பரியத்திற்குண்டான தமிழகத்தின் நினைவு சின்னங்களாக பொக்கிஷங்களாக இருக்கின்ற இந்த திருக்கோயில் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக முதன் முதலில் அரசின் சார்பில் திருக்கோயில் நிதி இல்லாமல் அரசின் சார்பில் 100 கோடி ரூபாயை ஒதுக்கி இன்றைக்கு அந்த திருப்பணிகளை மேற்கொண்டு வருகின்றோம். அதேபோல் சுமார் 1,500 திருக்கோயில்கள் 1,000 கோடி ரூபாய் செலவிலே பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. 2021-22 அறிவிக்கப்பட்ட 112 அறிவிப்புகளும் அதேபோல் 2022-23 அறிவிக்கப்பட்ட 165 பணிகளும் மிக வேகமாக அந்த திருப்பணிகள் நடைபெற்று வருகின்றன. ஒரு சில பணிகள் முடிவுற்று அதற்குண்டான மக்களுக்கிடம் மக்களுடைய அர்ப்பணித்து பயன்பாட்டிற்கு இருக்கின்றது என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இந்து சமய அறநிலையத்துறையை பொறுத்தளவில் பக்தர்களுடைய அடிப்படை தேவைகள், பக்தர்களுடைய தரிசனத்திற்குண்டான வசதிகளை மேம்படுத்தி தர மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டதன் பேரில் தமிழகம் எங்கும் இருக்கின்ற ஆன்மீக செம்மல்கள் அதிக அளவு திருக்கோயிலுடைய திருப்பணிகளில் இன்றைக்கு முழு நம்பிக்கையோடு தங்களுடைய கைங்கரியத்தை அளிப்பது பெருத்த மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்ற ஒரு சூழலை உருவாக்குகின்றது. இதோடு மட்டுமல்லாமல் திருக்கோயிலே வரவேண்டிய வாடகை பாக்கிகள் நிலுவையிலே இருந்ததை இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இன்றைய தேதி வரையில் சுமார் 260 கோடி ரூபாயை நிலுவையில் இருந்த வியாபார பெருமக்கள் மற்றவர்களிடமிருந்து வசூலித்து திருக்கோயிலுக்கு கொண்டு சேர்த்திருக்கின்றோம். அதேபோல் பல மாற்று பொன்னிடங்கள் பல திருக்கோயில்களில் அந்த திருக்கோயிலுக்கு பயன்படாத அந்த சுவாமிக்கு பயன்படாத பல மாற்று பொன்னிலங்களை உருக்கி அதை தங்க வைப்பீட்டு திட்டத்தின் கீழ் வைத்து அதில் வருகின்ற வருமானங்களையும் இன்றைக்கு திருக்கோயிலுக்கு பயன்படுத்தி வருகின்றோம். இப்படி பல்வேறு வகையில்
எந்தெந்த வகையிலெல்லாம் திருக்கோயிலுக்கு சேர வேண்டிய சொத்துக்கள் இருக்கின்றதோ அவைகளெல்லாம் மீட்கின்ற முயற்சியில் ஈடுபட்டதால் இன்றைக்கு கிட்டத்தட்ட 3864 கோடி ரூபாய் அளவிற்கு இன்றைக்கு திருக்கோயில் ஆக்கிரமிப்பாளரிடமிருந்து மீட்ட நிலங்களின் மதிப்பு 3884 கோடி ரூபாய் நெருங்கியிருக்கின்றது. இந்த மீட்பு நடவடிக்கை தொடரும். பக்தர்கள் தேவையை நிறைவேற்றுகின்ற அரசாக, பக்தர்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி தருகின்ற அரசாக, திருக்கோயிலை புனரமைக்கின்ற அரசாக இந்த அரசு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய தலைமையிலே தளபதி தலைமையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது.